வந்திருக்கேன். நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் நான் தான் மிஸ் நியூட்ரிஷன் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன். இதை கண்டக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் என்னோட கேஎஸ்ஆர் கேஸ்டபிள்ஜியோட பிரின்சிபல் நெக்ஸ்ட் என்னோட ஹெச்ஓடி மேம்ஸ் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்றேன். நெக்ஸ்ட் எனக்கு இந்த ஃபுட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்த என்னோட அம்மாவுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்றேன். அண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ண என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். இப்போ வந்து நம்ம ஜெனரேஷன்ல எல்லாருமே ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் வந்து டோட்டலா மறந்துட்டே வராங்க. அதுதான் வந்து நம்மளோட லைஃப் டைம் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டே இருக்கு. எல்லாரும் ஃபாஸ்ட் ஃபுட்னு போனதுனால அது வந்து ரொம்ப டிசீசஸ் நமக்கு கொண்டுட்டு வந்து கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அது எல்லாமே அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நியூட்ரிஷன் வீக் செலிப்ரேட் பண்றாங்க. செப்டம்பர் 1-7 வரைக்கும் 1 வீக் இந்த நியூட்ரிஷன் டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஃபுட்டுன்னு ஸ்பெஷலா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து இன்னைக்கு நாங்க செலிப்ரேட் பண்ணதுல நான் வந்து என்னால முடிஞ்ச ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் சோளம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு என்னால முடிஞ்ச டிஷ் ப்ரிப்பேர் பண்ணிருந்தேன். அதுலயும் வந்து கொஞ்சம் எந்தூஸ்டிக்கா கொடுத்தா எப்படி எல்லாம் சில்ட்ரன்ஸ் வந்து கவர் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஃபுட்ஸ் கொடுத்தேன். அதுல அந்த மாதிரி ஃபுட்ஸ் கொடுத்தா அப்புறம் கொஞ்சம் ஸ்ப்ரௌட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன், ஜூஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ அதை வச்சு என்னோட ஹெச்ஓடி மேம்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன செலக்ட் பண்ணாங்க. ஸோ ஐ எம் ஹாப்பி டு